வாக்களிக்க முன் நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்ற கட்சி அப்படியெல்லாம் நான் பேசுகிறேன். மலையக பிரதித்துவத்தை மையப்படுத்தி நான் பேசுகிறேன். கடந்த தடவை பதுல மாவட்டத்தில் ஊவா மாகாணத்தில் ரெண்டு ஆசனங்களை வென்றெடுத்து, ஆனால் இன்னைக்கு அங்கே ஒரு ஆசனத்தை வென்றெடுக்கிறது மிக சிரமமான விடயமா. கண்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது கடந்த தேர்தலில் ஒரு ஆசனத்தை மலையக மக்கள் வென்றெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வேட்பாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால அது ஒரு கேள்விக்குரிய மாதிரி. கொழும்பு மாவட்டம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரோட பலம் குறைஞ்சிருக்கான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு தேர்தலில் சந்தித்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கொழும்பு மாவட்டத்தில் நம்மளின் பிரதித்துவம் கிடைக்குமான்னு ஒரு கேள்விக்குரிய மாதிரி. நுவரேலியா மாவட்டத்தில் 308 வேட்பாளர்கள், 30 சுயேட்சை குழு இருக்கு, 6 உறுப்பினர்களை வென்றெடுக்க முடியும். ஆனால் நம்மக்குள்ளார இருக்க பிரிவினைகளும் நம்மக்குள்ளார இருக்க இந்த அரசியல் வேறுபாடுகள்னால 6 பேர் வர வேண்டிய இடத்துல 3 பேரை தான் நீங்கள் கொண்டாட போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து நுவரேலியா மாவட்டத்தில் மட்டும்தான் மலையக பிரதித்துவம் வர நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒரு காலத்தில், அதுக்கு முன்னால் 10 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப குறைவான சூழல் ஏற்பட்டுருக்கு. மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. வாக்களிக்க முன் பெரும்பான்மை சக்திகள் 2-2 தமிழ் வேட்பாளர் போட்டு 3வது ஓட்டு அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க மக்களை பகர காயம் மாத்துறாங்க. அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். வடிவேசிக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு தைரியத்தோடு தான் அந்த புது கட்சி நான் போட்டிட்டேன். தமிழ் பேசும் மக்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை நம்ம உருவாக்கணும். 2010 திட்டமிட்டு ஒரு எம்பி கூட வரலாமாக்குனாங்க. நான் 2004 ரெண்டு தமிழ் எம்பி உருவாக்கிட்டு வந்தேன். இந்த 2024 ஆண்டு நடக்கிற தேர்தலில் மதுரை மாவட்ட தமிழ் பேசும் மக்களை அரசியல் அனாதையாக்க யாராலும் நினைத்தார்கள், கனவு கண்டார்கள். ஆனால் அது பகற்கனவு. ஆனால் அதிலே நம்மவர்கள் யாரும் துணை போகக்கூடாது. வாக்களிக்க முன் இன்று சில மாயைகள் அதே போல் சில நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு இன்று வாக்குகளை பிரிக்கின்ற அல்லது இந்த வாக்குகளை பிரிப்பதன் காரணமாக இன்று குழப்புகின்ற நிலையை இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாடளாவிய ரீதியிலே வென்ற மாவட்டங்களில் எல்லாம் இன்று பல கட்சிகள் இறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்சியுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு விழுந்த வாக்குகளை சிதறடித்து ஏனைய கட்சிகளுக்கான அந்த வெற்றியை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு திட்டம் இன்று வகுக்கப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வாக்களிக்க முன் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இன்டர்போல் போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து விசாரித்து முடித்திருக்கிறது, அறிக்கை இருக்கிறது. சிறைச்சாலையில் இருந்த பிள்ளையான இதோடு கோர்த்து விடுகிறார்கள். என்ன என்று சொல்வது? மூடர்கள் என்று சொல்வதா, பச்சை சுத்த மடையர்கள் என்று சொல்வதா, அல்லது படிக்க தெரியாதவர்கள் என்று சொல்வதா? ஆகையால் அன்பார்ந்த மக்களே, இவர்கள் எல்லாம் வேலை இல்லாதவர்கள். உளவியல் ரீதியாக எம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். பிள்ளையானவர்களை அடைப்போம் என்று சொல்ல பார்க்கிறார்கள். தேவைப்பட்ட அரசியலை நாங்கள் உயர்த்தி கத்தினால் இவர்களுக்கு ஒப்புள்வார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். நாங்கள் அழிய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே கற்பனையை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அழிப்பதும் உயர்த்துவதும் இவருடைய செயல் அல்ல, தனி மனிதனுடைய முயற்சியும் இயற்கையும் இருக்கிற முடிவும். வாக்களிக்க முன் நேற்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. அபு ஹிந்த் யார் என்பது இன்னும் ஓரிரு தினங்களிலே வெளிவரப் போகிறது. அப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். பிராந்திய அரசியலினுடைய கயமைத்தனம், பிராந்திய அரசியலினுடைய சூழ்ச்சி, பிராந்திய அரசியல் எவ்வாறான மோசமான விளைவுகளை முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை அந்த அறிக்கைகள் வெளிவருகின்ற போது இந்த நாட்டு மக்களும் சர்வதேசமும் புரிந்து கொள்ளப் போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அந்த அறிக்கைகளில் இருந்து புதிய விசாரணைகளை ஆரம்பித்து நமக்கு எதிராக திட்டப்பட்ட இந்த சதித்திட்டங்களில் இருந்து இந்த காத்தான்குடியின் பேரை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அடுத்த பாராளுமன்றத்தில் முஸ்லிம் பிரதித்துவம் ஒன்றுக்கு இருக்கிறது என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிக்க முன் எங்களுடைய ஒன்றிணைந்த இந்த கூட்டணி வருகின்ற தேர்தலில் பிரதான விடயமாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சினைகளை எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கி அதை அரசாங்கத்திடமும் சர்வதேச நாடுகளிடமும் பிரதான விடயமாக நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். இந்த தேர்தலிலே நாங்கள் பாரிய வெற்றியை பெற்று நாங்கள் பயணிக்கின்ற பொழுது மீனவர்களுடைய பிரச்சினை, எங்களுடைய தேசிய பிரச்சினை, அதே போன்று நீதி பொறிமுறை என்ற சகல விடயங்களையும் தாண்டி எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சினையை பிரதான பிரச்சினையாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம், அதை முன்னெடுப்போம் என்பதை இங்கு நாங்கள் உறுதிபட இங்கு தெரிவிக்கிறோம்.
வாக்களிக்க முன். நிச்சயமாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்று மீனவ சமூகத்தையும் அதே போல விவசாய சமூகத்தை முன்னிறுத்துவராக இருந்தால் நிச்சயமாக அந்த நாடு வேறெங்கே செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை கொண்டு நாங்கள் இருக்கிற கடன்களை வெளிநாட்டு கடன்களை தீர்க்க முடியுமான வளங்கள் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகிறது. இன்று முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தேர்தலில் போட்டியிடாமல் சுயாதீனமாக விளையிருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் மக்களிடத்தை செல்வதற்கான ஆணை மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை.